வணக்கம். இது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் சேது முகமது அசீம். முதலில் தலைப்புச் செய்திகள். பல்வத்துவையா நீர்த்தேக்க அபிவிருத்தி திட்டம் துரிதமாக முன்னெடுக்கப்படும், பிரதமர் தெரிவிப்பு. இலங்கையின் முதலாவது செய்மதியான ராவணா வன் இன்று பிற்பகல் விண்ணை நோக்கி. சட்டவிரோத முகநூல் விருந்து விசாரத்தில் கலந்து கொண்ட 51 பேர் போதைப் பொருளுடன் கைது. செல்பி மோகத்தினால் இருவர் கடலுக்கே பலி. ஹாங்காங்கில் வரலாறு காணாத ஆர்ப்பாட்டம், 20 லட்சம் பேர் பங்கேற்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் புத்த தர்மம் பரவியதை தொடர்ந்து சமூக மற்றும் கலாச்சார மறுமலர்ச்சியின் கேந்திர நிலையமாக மல்வத்தோயா பகுதி மாறியதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மல்வத்தோயா நீர்த்தேக அபிவிருத்தி பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மிகிந்தலை மின்னொளி விழாவில் நேற்று கலந்து கொண்ட போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்தார். மிகிந்தலை விகாராதிபதி சங்கிக்குரிய வலவா ஹெங்குனவெவே தம்மரத்ன தேரர் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. அமைச்சர் பி ஹாரிசன், அனுராதபுரம் மாவட்ட செயலாளர் ஆர் எம் வண்டிநாயக் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். உயர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற குண்டு தாக்குதலும் பின்னர் வெசாக் விழாவையும் பொசன் நோன்மதி தினத்தையும் உரிய முறையில் அனுஷ்டிக்க வேண்டும் என நான் கருதினேன். அனுராதபுரம் என்பது எமது வரலாற்றின் மிக முக்கியமான கேந்திர நிலையமாகும். தேரவாத புத்த சமயம் உலகில் இன்று நிலை கொண்டுள்ளமைக்கு காரணம் அந்த சமயம் மிகிந்தலைக்கு எடுத்து வரப்பட்டதையாகும். சிங்கள இனமானது அனுராதபுரத்தை மையமாக வைத்து உருவாக்கியது. மஹிந்த தேரர் இலங்கைக்கு வந்ததை தொடர்ந்தே பௌத்த சமயம் இலங்கையில் தலைத்தூங்க செய்தது. மல்வத்து பிரதேசத்தை அண்டியே இந்த பௌத்த சமயம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் வேறு பகுதிகளுக்கு பரவியது. மல்வத்தூய நீர்த்தேக்க திட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம். இதன் மூலம் இப்பகுதி அபிவிருத்தி அடையும். இதனால் மிகிந்தலை, மல்வத்தூய, அனுராதபுரம் ஆகிய பகுதிகள் அபிவிருத்தி அடையும். இதன் மூலம் எமது வரலாற்றின் பின்னணியை அனைவரும் அறிந்து கொள்ளலாம். ஐடிஎன் ஊடக வலையமைப்பின் அனுசரணையில் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் ஏற்பாட்டில் இடம்பெறும் தேசிய துருண்டு பொசன் வலையம் மகரகம இளைஞர் சேவை மன்ற வளாகத்தில் இன்று இடம்பெறுகின்றது. சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் நேற்றைய தினம் பொசன் வலையம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் இறந்த வலையங்கையும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். இன்றைய தினம் இப்பொசன் வலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வெளிச்சக்கூடுகள் மற்றும் ஏனைய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசல்கள் வழங்கப்பட உள்ளன. நாளையுடன் இப்பொசன் வலையம் நிறைவடைய உள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் இவ்வைபவம் மிகவும் கோலாகலமாக நடைபெற ஏற்பாடு செய்தமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு ஏராளமான மக்கள் வருகை தந்துள்ளனர். அதற்காக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்த சமயத்திலேயே இனிய மதங்களுக்கு சகவாழ்வுடன் வாழ்வதற்கான போதனைகள் உள்ளன. தேசிய துருணு பொசன் வலயத்தை ஐடிஎன் ஊடக வலைப்புடன் இணைந்து தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஏற்பாடு செய்துள்ளது. இவ்வலயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள வெளிச்சக்கூடுகள் மற்றும் ஏனைய ஆக்கங்களுக்கு இன்றைய தினம் பரிசல்கள் வழங்கப்படும். இதனை கண்டுகளிக்க வருகை தருமாறு நான் அனைத்து மக்களிடமும் கேட்டுக்கொள்கிறேன். பொசன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு நாடெங்கும் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வெள்ளம்பிட்டிய வெளைவத்த பகுதியில் பிரபல வர்த்தகர் சரஸ்சந்திரவின் ஏற்பாட்டில் அன்னதான சாலையொன்று இடம்பெற்றது. அங்கொட கொடைல்ல வீதியிலும் அன்னதான சாலையொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்வி அமைச்சின் உதவி செயலாளர் பிரியந்த பத்பேரிய தலைமையில் அத்திருகிரிய போரை ஸ்ரீமகா விகாரையின் அருகில் அன்னதான சாலையொன்று இடம்பெற்றதுடன் கெலனியா உஸ்வத்த பௌத்திளைஞர் சங்கம் மற்றும் வர்த்தகர்களின் ஏற்பாட்டிலும் அன்னதான சாலையொன்று இடம்பெற்றது. பொசன் நோன்மதி தினத்தை முன்னிட்டு 10,000 மூலிகை மரக்கன்றுகள் விநியோகிக்கும் நிகழ்வொன்று மகரகம பொல்வத்த மரநடிகை நிலையத்தில் இடம்பெற்றது. விவசாய அமைச்சின் செயலாளர் கே டி எஸ் ருவன் சந்திர, பிரபல திரைப்பட இயக்குநர் சோமரத்ன திசாநாயக்கு உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். அனுராதபுரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொசன் வலயத்தில் வெளிச்சக்கூடுகள், பக்தி கீதங்கள், அன்னதான சாலைகள் என்பன ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. முப்படை மற்றும் சிவில் பாதுகாப்பு படையணியின் ஏற்பாட்டில் இந்த பொசன் வளையம் இடம்பெற்றது. எதிர்வரும் 20ஆம் தேதி வரை இந்த பொசன் வளையம் இடம்பெறும். சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் இணைந்து ஏற்பாடு செய்த அன்னதான சாலையொன்று குருநாகல் புவக்க சந்தியில் இடம்பெற்றது. ராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங்க, குருநாகல் மேயர் துஷார சஞ்சீவ ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். போரளை சீமாட்டி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் அன்னதான சாலையொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் அஜித் தந்த நாராயண தலைமையில் இது ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பொசன் தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வன்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொசன் நோன்மதி நிகழ்வு மட்டக்களப்பு மங்களாராம விகாரையில் பிரதேச செயலாளர் கோ தயாபரன் தலைமையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பொசன் நோன்மதி தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. இம்மாவட்ட ராணுவ தளபதி துஷ்யந்த் ராஜகுருவின் ஆலோசனையின் பேரில் மேஜர் ஜெனரல் கீர்த்தி கோஸ்தா தலைமையில் பொசன் வெளிச்சக்கூடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதேவேளை புதுக்குடியிருப்பிலும் 68வது படைப்பிரிவு மற்றும் முல்லைத்தீவின் 59வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் பொசன் அலங்கார பந்தல் இடம்பெற்றதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இலங்கை பொறியியலாளர்களால் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது செய்மதியான ராவணவன் இன்று பிற்பகல் விண்ணில் ஏவப்படவுள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் நிலை கொண்டுள்ள இச்செய்மதி அங்கிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு அனுப்பப்படவுள்ளது. ஆர்தர் சி கிளாக் மத்திய நிலைய பொறியியலாளர்களான துலானி சாமிக வித்தானகே மற்றும் தரிந்து தயாரத்ன ஆகியோர் இணைந்து ஜப்பானின் ஒத்துழைப்புடன் இந்த செய்மதியை உருவாக்கியுள்ளனர். கியூட் சேட்டலைட் என்பது ஒரு வகையான சிறிய சேட்டலைட் ஆகும். இது 10 சென்டிமீட்டர் அகலமும் 10 சென்டிமீட்டர் நீளமும் கொண்டது. இதன் எடை 1.1 கிலோகிராம் ஆகும். இதில் உள்ள கேமரா வெளியில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் படங்கள் பிடிக்கப்படும். எனது கையில் உள்ள லோரா மாடியுலேஷன் மூலம் செய்மதிக்கும் பூமிக்கும் இடையில் தொடர்புகள் மேற்கொள்ளப்படும். இது ஒரு நவீன தொழில்நுட்பமாகும். ராவண ஒன்று செய்மதி கடந்த April 15 சர்வதேச விண்வெளி மத்திய நிலையத்திற்கு அனுப்பப்பட்டது. நேனோ ஆராய்ச்சி செய்மதியான இதன் எடை 1.1 கிலோகிராம் ஆகும். இது ஆர்தர் சி கிளாக் மத்திய நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தின் முதல் கட்டம் என இம்மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் சரத் பனாவென தெரிவித்துள்ளார். இலங்கை பொறியியலாளர்கள் மேலும் 2 செய்மதியை உருவாக்கவிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக ரஷ்ய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. ராவணா ஒன்று செய்மதி ஆர்தர் சி கிளாக் மத்திய நிலையத்தில் பணிபுரியும் 2 ஆராய்ச்சியாளர்களான தரிந்து தயாரத்ன மற்றும் துலானி சாமிக்கா ஆகியோரால் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்த செய்மதி விண்ணில் ஏவப்படும். 2 கட்டங்களாக இந்த செய்மதி விண்ணுக்கு அனுப்பப்படும். முதல் கட்டமாக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு இது கொண்டு செல்லப்படும். அங்கிருந்து இன்றைய தினம் 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். இத்திட்டம் 2014 ஆர்தர் சி கிளாக் மையத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையின் விண்வெளி தொழில்நுட்ப திறமையை வெளிப்படுத்தும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெலுகுலோய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக இடம்பெற்ற பேஸ்புக் ஒன்றுகூடல் நிகழ்வு விசேட அதிரடிப்படையினரால் முற்றுகையிடப்பட்டதுடன் 51 பேர் கைது செய்யப்பட்டனர். பெலுகுலோய பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ரத்தினபுரி கலால் அதிகார சபையின் உதவியுடன் இன்று அதிகாலை இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இங்கிருந்து 51 பேர் கைது செய்யப்பட்டதுடன் ஹெரோயின், கொக்கைன், ஐஸ், கஞ்சா ஆகியவற்றுடன் 1 தொகை போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை ரத்தினபுரி மாவட்ட கலால் அதிகார சபை மேற்கொண்டு வருகின்றது. உணவட்டுவன கடலில் ஒருவர் மூழ்கி மரணமடைந்ததுடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார். பொழுதுபோக்கிற்காக கடற்கரைக்கு வந்த 5 அடங்கிய குழுவினர் பாறையொன்றின் மேல் நின்று கொண்டிருந்த போது திடீரென வந்த அலையொன்றில் பெண்ணொருவரும் ஆணொருவரும் அடித்து செல்லப்பட்டனர். இதில் குறித்த பெண் மீட்கப்பட்டு கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார். இவர் மகரகம பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடைய பெண் ஆவார். காணாமல் போன நபர் வஞ்சாவல பிலான பகுதியைச் சேர்ந்தவராவார். அவரை தேடும் பணிகள் தற்போது இடம்பெறுகின்றன. கையடக்க தொலைபேசியினால் தங்களை படம் பிடிக்க முயன்ற போது இவ்வனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு பன்குடாவெளி பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காயமடைந்தார். மட்டக்களப்பு செங்கலடி சந்தை வீதியைச் சேர்ந்த 39 வயதுடைய சுந்தரமூர்த்தி ஆனந்தன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். வயல்வெளியில் உள்ள தென்னை மரத்தின் கீழ் நின்று கொண்டிருந்த போது இவரை மின்னல் தாக்கியுள்ளது. பன்குடாவெளி பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய நபர் ஒருவரை காயமடைந்துள்ளார். பாடசாலை மாணவர்களின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தி சர்வதேச தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பேரில் அமுல்படுத்தப்படும் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை வழங்கும் திட்டத்தின் கீழ்
குருநகல் மாவட்டத்தில் பாடசாலை விளையாட்டுத் துறைக்கான பயிற்சியாளர்கள் 524 பேருக்கு நியமனம் வழங்கும் நிகழ்விலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த பயிற்சியாளர்கள் குருநாகல், கிரிபுல, நிக்கவரெட்டிய, இப்பாகமுவ மற்றும் மகவா ஆகிய கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் அசோக் அபேசிங்க உட்பட பலர் கலந்து கொண்டனர். உங்களுக்கு மிகவும் சிறந்த வேலை வாய்ப்பு தற்போது வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை மனோ ரீதியிலும் உடல் ரீதியிலும் பலப்படுத்தும் பொறுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் விளையாட்டுத்துறையின் எதிர்காலம் உங்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முன்னர் எப்போதும் இந்தளவு பேருக்கு நியமனம் வழங்கப்படவில்லை. எதிர்காலத்தில் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் தரம் வாய்ந்த ஒரு வீரரையாவது நான் உருவாக்குவேன் என்ற திட சங்கட்டத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்கள் செயற்பட்டால் அரசாங்க மட்டத்திலும் மாகாண மட்டத்திலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும். வவுனியா புதுக்குளம் மூணாம் அடுக்குளம் விவசாய நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நீர் வற்றி மீன்கள் இறந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வவுனியாவில் ஏற்பட்டுள்ள வறட்சியான காலநிலை காரணமாக குளத்து நீர் மட்டம் சடுதியாக குறைவடைந்து வருகின்றது. இந்நிலையில் புதுக்குளம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள மூணாம் அடுக்குளத்தின் நீர் வற்றிய நிலையில் மீன்கள் இறந்து துர்நாற்றம் வீசுவதுடன் அதன் கீழான விவசாய நடவடிக்கைகளும் பாதிப்படைந்துள்ளன. மூணாமடு குளத்தின் கீழ் காணப்படுகின்ற 230 ஏக்கர் வயல்காணிகளில் சிறுபோகத்துக்காக 45 ஏக்கர் செய்கை பண்ணப்பட்டுள்ளது. குறித்த குளத்தின் நீர் வரத்துக்கு ஏற்ப 30 ஏக்கரில் செய்கை பண்ண வேண்டிய நிலையில் 45 ஏக்கர் செய்கை பண்ணப்பட்டு நீர் விநியோகிக்கப்பட்டமையாலும் வறட்சி காரணமாகவும் குறித்த குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்து அக்குளத்து மீன்கள் இறந்து வருகின்றன. கால்நடைகளும் நீரின்றி அவதிக்குள்ளாகியுள்ளன. குறித்த குளத்தின்கள் 45 ஏக்கர் விவசாயம் செய்ய பண்ணப்பட்டுள்ளது. இக்குளத்தின்கள் 72 பங்காளர்கள் உள்ளனர். வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை சில பல குளங்களுக்கு இந்த நிலைமை இருக்கு. சும்மாவே குளங்கள் எல்லாம் பற்றி எல்லாம் மீன்கள் சாகுது. இந்த இப்படி இருக்கிற நெல், இதை நாங்கள் எவ்வாறு நாங்கள் அறுவடை செய்கிறோன்ற பிரச்சனை இருக்குது. இதை நாங்கள் கருத்தில் கொண்டுதான் எங்கள் வயலில் குளத்தில் பம்பு போட்டு ரச்சினாங்கள். அதை பங்காளர் இல்லாத ஆக்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வறட்சி காரணமாக வயல்நிலங்களுக்கான நீரும் விரைவாக வற்றி போவதால் குளத்தில் இருந்து நீரை இறைத்து பயன்படுத்தப்படுகின்றது. இன்னும் அறுவடைக்கு ஒரு மாத காலமே உள்ள நிலையில் வயல்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மூணாம் இட குளத்துக்கு 35 ஏக்கர் தான் எலக்கேஷன். 60 ஏக்கர் கிட்டே வேல் விதைச்சிருக்கோம். இந்த முறை விதைச்சது மட்டுமில்லை, எப்போ இந்த துரிசு கொட்டு மறக்குதோ அதோட விட்டுருவோம். ஆனால் வேலை தமிழ் அப்படி செய்ய இல்லை. 10-15 பாம்பு போட்டு அவ்வளோ குளத்து தண்ணியை மறைச்சி முடிச்சிருக்கோம். இதுக்கு மீன் சேர்த்து மணக்குது, அது பார்க்கறதுக்கு ஒரு திரும்ப இல்லை. இவங்க பேராசை தான் இவ்வளோ அதுங்க இருக்கு. கடை கிணறு முழுக்க தடி நீர் மட்டும் நீண்ட மாதிரி குறைஞ்சி கொண்டு போகுது. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் பாரிய ஒரு வறட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருந்தும் பொறுப்பட்ட விதமாக இந்த நீரை இவ்வாறு செய்ததனால் அந்த கிராமத்துக்கான நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு எதிர்காலத்தில் மக்களுக்கு குடிநீர், மிருகங்களுக்கான குடிநீர் மற்றும் பொதுமக்களுக்கான அன்றாட தேவைக்குரிய நீர் வசதி என்பன இல்லாமல் போகின்ற நிலையில் மீண்டும் ஒரு சுகாதார பிரச்சினை அங்கே உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நாட்டின் சில பாகங்களில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. மன்னார் பேசாலை உதயபுரம் பகுதியில் தன் உடைமையில் விற்பனைக்காக 22 கிலோ 100 கிராம் நிறையுடைய கேரள கஞ்சா வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் பேசாலை உதயபுரம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவரை மன்னார் பேசாலை போலீசார் கைது செய்துள்ளதுடன் 22 கிலோ 100 கிராம் கஞ்சாவையும் மீட்டுள்ளனர். மன்னார் பேசாலை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு பாவையில் கடற்றொழில் அமைச்சினால் தடை செய்யப்பட்ட 12 லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத வலைகள் மீட்கப்பட்டுள்ளன. கடற்படை உதவியுடன் இவ்வாறான வலைகள் மீட்கப்பட்டதோடு அதனை பயன்படுத்திய சந்தேக நபர்கள் தப்பியோடிவிட்டனர். சுமார் 586 வலை தொகுதிகள் இவ்வாறு மீட்கப்பட்டதாக கடற்றொழில் திணைக்கள மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் ரொக்ஷானா குரூஸ் தெரிவித்தார். ஒளிவில் மக்களின் துயரினை எடுத்தியம்பும் ஜே வஹாப்தீன் எழுதிய தோராப்பாடு சமூக நாவல் வெளியீட்டு விழா தென்கிழக்கு அஸ்ரப் சமூக சேவை நிறுவனத்தினால் ஒளிவில் அல் ஹம்ரா பாடசாலை கேட்ப கூடத்தில் இடம்பெற்றது. கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் எஸ் யோகராசா, தென்கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ரமீஸ் அப்துல்லா ஆகியோர் நூலின் ஆய்வுரையை நிகழ்த்தினர். பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசால் காசிம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நூலின் முதற் பிரதியை பெற்றுக்கொண்டார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி மங்கை நகர் கிராமத்தில் 65 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து மல்லாவி மங்கை நகர் கிராமத்தைச் சேர்ந்த வறுமை கோட்டின் கீழ் வாழும் மாணவர்களுக்கு இவ்வாறு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. வரலாற்று புகழ்மிக்க உகந்தமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டும் கதிர்காம பாத யாத்திரிகர்கள் நலன் கருதியும் ஆலயத்தின் சுற்றுப்புறச் சூழலை துப்புரவு செய்யும் சிரமதான பணிகள் ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் கே இளவநாதன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சிரமதான பணிகளில் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் அதிகளவான உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.